ஒரு நல்ல ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். மதுவை ஒழிப்போம், மக்களை காப்பாற்றுவோம், விவசாயிகளை காப்பாற்றுவோம், பெண்களை காப்பாற்றுவோம். கடைசியில் லட்சுமிமா உட்காந்து அவங்க பேசுகிறது அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நானும் ஒரு பங்கு பெற்றிருக்கேன். நான் நடித்த படமா இது ஒரு மாறுதலாக இருக்குது. எனியாவும் இட்ஸ் அ குட் ஃபில். நம்ம எல்லோருமே பார்க்கணும். வாட்டர் எவ்வளோ நெசசிட்டி, தண்ணீர் எவ்வளோ நல்லது, ஆனால் டாஸ்மாக் நல்லதல்ல. இதைத்தான் காமிக்கிறார்கள். மிகவும் சிறப்பான ஒரு படம், நல்லா இருந்தது. இதில் ஆலைமணி அவருடைய ஒர்க்கு எல்லாருமே வெரி குட் ஜாப். எஸ்பெஷலி ராஜா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சுருக்கான் விஷயத்தை. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் நல்ல ஓடுறதுக்கு மக்களாகிய நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும். நன்றி, வணக்கம். தமிழகம் 1937 மது விலக்கு மாநிலமாக இருந்தது. குஜராத் அண்ணல் காந்தி பிறந்த மாநிலம் என்கின்ற காரணத்தாலும் 1967 சுதந்திரம் பெறுவதற்கு 10 ஆண்டுகளுக்கு முன்பே டோட்டல் புரோஹிபிஷன் இருந்த மாநிலம் தமிழ்நாடுங்கிறதுனால 47 பிறகும் தமிழ்நாடு மது விலக்கு மாநிலமாகவே இருந்தது. ஆனால் துரதிருஷ்டவசமாக 1971 ஆகஸ்ட் 31 கருணாநிதி அவர்கள் இங்கு மது ஒழிப்பு விலக்கு மாநிலமாக இருந்ததை சாராய தமிழ்நாடாக மாற்றி சட்டமன்றத்தில் பெருமையாக சொல்கிறாங்க. போன தரம் 36,000 கோடி, இந்த தரம் 44,000 கோடின்னு டாஸ்மாக் வருமானம். அதோடு மட்டும் இல்லை, மிகப்பெரிய வருந்தத்தக்க விஷயம்னா பிளைனாக பேசினா ஏதோ வைரல் பேச்சுங்கிறாங்க. நோ, ஐ ஸ்டாண்ட் ஃபார் ட்ரூத். எந்த டாஸ்மாக் அதிகாரிகள் விற்பனையை கூட்டலையோ அவர்கள் 40 சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதை விட ஒரு கேவலமான நிகழ்ச்சி நமக்கு தேவையில்லை. அதனால் மதுவை ஒழிக்க வேண்டும் என்கின்ற இந்த படத்திற்கு பெண்கள் அவர்களுடைய வீட்டிலே தடுத்தாலும் கூட நீங்கள் பார்க்கணும் வேணாம். ஏன்னா தமிழகம் எந்த அளவுக்கு மதுவால் தரம் தாழ்ந்து போயிருக்கிறது என்று சொன்னால், ஏற்கனவே சகோதரி கனிமொழி சொன்னாங்க, தமிழ்நாட்டில் இளம் விதவைகள் இருக்காங்க அதிகமாக. காரணம், இளைஞர்கள் பூரா குடித்து செத்து போயிடுறான். அவன் மனைவி இளம் விதவையாக இருக்கிறதுனால தமிழ்நாட்டில் மதுவிலக்கு கொண்டு வரணும்னு அவங்களே ஒரு சமயத்தில் பேசினாங்க. வசதிக்காக பேசிட்டு இன்றைக்கி டாஸ்மாகில் வந்து யார் உற்பத்தி விற்பனையை கூட்டலையோ அவங்கள சஸ்பெண்ட் பண்ணுறதுங்கிற ஒரு அராஜகமான சூழ்நிலைக்கு எதிராக பெண்கள் பெரிய போராட்டம் நடத்தினால்தான் தமிழ்நாடு திருந்தும். அதோடு மட்டும் இல்லை, எனக்கு 13-14 இருக்கிற காலம், தமிழ்நாட்டில் எங்கே திரும்பினாலும் நமக்கு 2 நாம் இருவர் நமக்கு இருவர் என்று விளம்பரம் பார்க்க முடியும். இப்போ இருக்கின்ற இளைஞர்கள் அந்த விளம்பரத்தை பார்க்குறீங்களா? இல்லை. என்ன விளம்பரம் பார்க்குறீங்க? இயற்கை செயற்கை கருவூட்டல் மையம். தமிழன் தம் பொண்டாட்டிக்கு குழந்தை கொடுக்க முடியாத அளவுக்கு அவனை குடியால் நபும்சனாக்கி தமிழனை அழிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மாற்றம் வரணும்னா இந்த மாதிரி படங்கள் பல எண்ணிக்கையில் வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாவீரன் பிள்ளை என்கிற ஒரு சமுதாய விழிப்புணர்வு படத்தை தம்பி கே ராஜா சிறப்பாக இயக்கியிருக்கிறார். இந்த தமிழ்நாடு மட்டுமல்ல, அகில இந்தியாவுமே இந்த குடிக்கு அடிமையாகி மக்களை மிருகங்களாக மாற்றி குடும்பங்களை அழித்து பேரழிவுக்கு காரணமாக இன்றைக்கு இந்தியா பூராவும் நடந்து கொண்டிருக்கிறது. டாக்டர் கலைஞர் அவர்கள் 72 ஆட்சிக்கு வந்த பிறகு 72 முன்னால் இந்த கடைகளை திறந்தார். அதற்கு பிறகு எதிர்ப்பு பெரிதான உடனே மூடினார். பிறகு எம்ஜிஆர் அவர்கள் இந்த கடையை திறந்தார், தனியாருக்கு விட்டார். ஆனால் அதுக்கப்புறம் ஜெயலலிதா வந்து அரசாங்கமே இந்த சாராயத்தை
எடுத்து நடத்துகிற மிகப்பெரிய அவல நிலையை உருவாக்கினார்கள். அதுக்கு பிறகு அதிகாரிகள்லாம் விரட்டி இந்த போன வருஷம் என்ன வசூல், எவ்வளோ வியாபாரம், அதை விட இந்த வருஷம் ரெண்டு மடங்கு காட்டணும்னு தீபாவளிக்கும் பொங்கலுக்குமே அந்த ரெண்டு நாள் மூணு நாள் கலெக்ஷன்னு அவங்க வசூலை கூட்டி காட்டுவது என்பது கேவலத்தின் அடையாளம். மனிதர்கள் வாழ்கிற இந்த பூமியில் அப்படி நடக்கக்கூடாது. ஒவ்வொரு தாய்மார்களும் தாலியை இழப்பதற்கு, குழந்தைகளை படிக்க வைக்காமல் போவதற்கு இந்த பாந்தி கடைகள், சாராய கடைகள் பெரும் பங்கு வகிக்கிறது. இலவசங்கள் தேவையில்லை. அவன் உழைத்து சம்பாதித்து அந்த வீட்டுக்கு தேவையான பொருளை கணவனும் மனைவியும் வாங்கி தருவார்கள். இவன் வீட்டு வேலை கொத்தனார் வேலை பார்ப்பான், வண்டி இழுப்பான், கூலி வேலை பார்ப்பான், 200 300 சம்பாதிச்சுட்டு வீட்டில் கொண்டு போய் பொண்டாட்டிக்கிட்ட கொடுக்குற பதிலாக நேராக பிராந்தி கடைக்கு போய் 100 200 குடித்து அங்கே சாக்கடையில் கவுந்து பிறகு வீட்டுக்கு போய் தாயை அடித்து பிள்ளை அடித்து கொடூரமாக்குகிற நிலை இந்த பிராந்தி கடையால் தான் உருவாகிறது. ஆகவே கடைகளை மூட வேண்டும், மாற்று கருத்தே கிடையாது. அன்னை பெருந்தலைவர் காமராஜ் காலத்தில் 100 கோடி 200 கோடி தான் வருவாய், ஆனால் அணைகள் கட்டப்பட்டது, கல்விக்கூடங்கள் கட்டப்பட்டது, தொழிற்சாலைகள் துவங்கப்பட்டது. மிக குறைந்த வருமானம் உள்ள அந்த அரசு வருவாயிலே மிகப்பெரிய திட்டங்களை பெருந்தலைவர் காமராஜ் உருவாக்கினார். ஆனால் இப்பொழுது திட்டங்களும் குறைவு, வருவாயும் பெருக்கம். மத்தியிலே இருக்கிற வருவாய் ஜிஎஸ்டி எல்லா கொள்ளையும் அங்கே போயிடு. ஆகையினால் இந்த மதுக்கடையை மூட வேண்டும் என்கிற சசி பெருமாள் எடுத்த போராட்டம் மிகச் சரியானது. அந்த போராட்டத்தை இனி மக்களுக்கு நினைவுபடுத்துகிறவர்கள் கே ராஜா என்கிற இந்த தம்பி பெரும் முயற்சி எடுத்து வருகிறார். அதிலே ஒரு சமூக சேவகியாக சந்தன கடத்தல் வீரப்பனில் சந்தன காட்டு வீரப்பன் அவருடைய மகள் ஒரு வேஷத்தில் நடித்திருக்கிறார். படம் ஒரு விழிப்புணர்வை, மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு உருவாக்குகிற படம். அரசாங்கம் இந்த படத்தை உற்சாகப்படுத்தி இதற்கு மானியம் வழங்க வேண்டும், டாக்ஸ் ஃப்ரீ கொடுக்க வேண்டும். மக்கள் எல்லோரும் இதை பார்த்து விழிப்புணர்வு பெற்று சாராயமில்லாத, கள்ளச்சாராயமில்லாத இந்த தமிழ்நாடு, ஏன் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா, இந்தியாவுக்கே சொன்னது தான் இது, ஒரு தமிழ்நாட்டுக்கு சொன்னதல்ல. ஆக இந்தியாவிலே குடி இல்லாத, குடிப்பழக்கம் இல்லாத நல்ல குடிமக்கள், இந்திய நாட்டின் குடியரசை ஓங்க வைக்கிற அற்புதமான மக்கள் உருவாக வேண்டும். அதற்கு இந்த படம் பெரும் துணை புரியும். மக்கள் ஆதரவு தர வேண்டும். அரசாங்கமும் இப்படிப்பட்ட படங்களை உற்சாகப்படுத்த வேண்டும். நன்றி, வணக்கம். தம்பி, என் கருத்தை நான் சொல்லுகிறேன். இப்படி சாராயத்தின் மூலமா வருவாயை தேடி, அது ஒன்றும் மக்களுக்கு கொடுக்க வேண்டியதில்லை. கணவன் உழைத்து சம்பாதித்த பணத்தை சாராய கடையில் கொடுப்பான். அதில் வந்தது நம்ம ஊருக்கு கொடுப்போமா, பொண்ணுங்களுக்கு கொடுப்போமா, பிரயோஜனம் என்ன? திருப்பி அது சாராய கடைக்கு தான் போகுது. இப்போது சிகரெட் குடித்தா கேன்சர் வரும், குடி கொடுத்தா குடல் கெட்டு போகும். கெட்டு போகுதில்ல, கேன்சர் வருதில்ல. ஏ முண்டமே, அரசாங்கம் நடத்துகிற முண்டமே, அந்த கடையை மூடுறா. சிகரெட் தயாரிக்கிறத நிறுத்து, பிராந்தி தயாரிக்கிறத நிறுத்து, மக்கள் நல்லா இருப்பாங்க. அடி சார், காவல்துறை எதுக்கு சார் இருக்கு? அந்த பழக்கம் இது பழக்கம் தானே, இது கேடுகட்ட பழக்கம். கள் உடலுக்கு நல்லது, அதெல்லாம் அவங்க பாலிசி. ஆனால் கள் உடலை கெடுக்காது, உடலை வலுவூட்டும். அப்படி ஏதாவது ஒன்று பண்ணுங்க. உடலை கெடுத்து, உடலை கெடுத்து, குடும்பத்தை கெடுத்து, தாய்மார்களை கெடுத்து, குழந்தை குட்டியை கெடுத்து, படிப்பை கெடுத்து, குடியால் வருகிற பணத்தில் பள்ளிக்கூடம் நடத்தணுமா? எவனோ ஒருத்தன் பாடினான், குடிச்சு பார்த்த ஏற, படித்து பார்த்த ஏறலை, குடிச்சு பார்த்தான். அவர் பெரிய அறிவாளி,
குடிச்சு பார்த்து ஏறிச்சான். ஏறும், இன்னும் ஏறுதுரா அவங்க எல்லாருக்கும். தயவுசெய்து வருத்தத்தோடு சொல்கிறேன், நானும் ஒரு பேரப்பிள்ளைகளுக்கு தாத்தா, ஒரு குடும்ப தலைவன் என்கிற வகையில் குடி தேவையில்லை, அதனால் வருகிற வருவாய் தேவையில்லை, கிரானைட்ஸ் மணல் கொள்ளை காட்டிலே அழிக்கிற தன்மை, எத்தனையோ இயற்கை பொருள்களை அரசாங்கம் ஏற்று நடத்தி அதன் மூலம் வருகிற வருவாயை வைத்து இந்த திட்டங்களை நிறைவேற்றலாம். அவன் சீக்கிரம் செத்து போகிறதுக்கு கோரிக்கையெல்லாம் வச்சாக்க நாம் என்ன பண்ண முடியும்? அவங்க சீக்கிரமாக போயிடணும்னு நினச்சி இதை பண்ணுறாங்க, கையாடுது காலாடுறாங்க. ஏன் ஆடிச்சு? குடிச்சதெல்லாம் ஆடிச்சு. அதை நிறுத்திட்டு சித்தா மருத்துவத்துக்கு போ. அஸ்வகந்தாதி லேகியம்னு ஒன்று இருக்குது, 6 மாதத்தில் நரம்புகளை துள்ளி எழச் செய்யும். எத்தனையோ மருந்து வகைகள் இருக்குது சித்தாவில். அலோபதியை விட இன்றைக்கி சித்தா மிகப்பெரிய அளவில் போகுது. நாடு மரபில் முறுக்கேற்றும். இந்த குடியாறுகளுக்கு மறுவாழ்வு மையம் ஆரம்பித்து இப்படி சித்தாவில் இருக்க நல்ல பொருள்களை, உடல் காக்கும் பொருள்களை, உறுப்புகளை வலுவாக்கும் பொருள்களை கூட ஏதோ கையாடுது காலாடுதுன்னா குடிச்சிக்கிட்டு இருந்தால் நிற்குதா? ஒருத்தன் சொன்னான், டே பாவி குடிக்குவானா குடிக்குவானான்னு சொல்லி தள்ளாடுறியான்னு. ஏ நான் குடிக்கலன்னு வச்சுக்கோ, எங்கள் அரசாங்கம் தள்ளாடிடும். நான் கொடுக்குற பணத்தை தான் அது ஸ்டடியாக இருக்குதுண்ணா. அப்போ போதை யாருக்கு? இந்த பணத்தாலே அரசாங்கத்துக்கு போதையாக இருக்குது. ஆகவே குடி வேண்டாம் என்கிற இந்த அற்புதமான படம் இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்துருக்கலாம். ஏன்னா நல்ல கருத்து, நல்ல சிந்தனையோடு, ஒரு சேவை மனப்பான்மை, சமூக உணர்வோடு சசிபெருமாள் செய்த தியாகத்தின் அடிப்படையில் இந்த படத்தை தம்பி கே ராஜா எடுத்திருக்காரு. அவர் வாழ்க. இந்த படத்துக்கு அரசாங்கத்துடைய ஆதரவு வேண்டும். நன்றி, வணக்கம்.